ஸ்ரீ பியோ நமகம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர்கள் இந்த அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தை கற்றுக்கொட்ட பிறகு என்ன இவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்தத்தை ஜோதிடர் குரு சிம்மம் ரங்கநாதன் கோவிலிருந்தும் வணக்கம் நான் வந்து திருமதி உமாவெங்கட் திருவனந்தபுரத்தில் இருந்து அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை ஏன் கற்றுக்கிட்டோம் எதுக்காக கற்றுக்கிட்டோம் இதனால என்னத்தை பார்த்துட்டோம் நம்ம கற்றுக்கணுமா அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்து என்பதை பற்றிய ஒரு சிறு கலந்துரையாடல் உங்களுடன் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க கரெக்டுங்களா அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட நீங்கள் வந்து அக்ஷய லக்ன பத்ததிக்கு எப்படி வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்துக்கு ஏஎல்பி மெத்தாடுக் வரதுக்கு முன்னாடி நான் வந்து பாரம்பரியமான ஜோதிடங்கள் பல முறைகளில் ஜோதிடம் பார்த்து வந்துட்டு தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு மூர்த்தி ஐயாவை பற்றிய விவரங்கள் தெரிஞ்சாலுமே கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு கிடைத்தது முதலாம் பாகம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட புஸ்தகம் ஒரு நண்பர் மூலியமாக கிடைச்சது அதுக்கப்புறம் கற்றுக்கொள்ளணும் நினைக்கிறப்ப கற்றுக்கணுமாங்கிற கேள்வி வந்து என்னோடய தோழி உங்களை தான் முதல் கற்றுக்க சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா முதல்ல நாங்கள் வந்து பாரம்பரியமாக ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பத்து வருட காலமாக பாரம்பரிய ஜோதிடர்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அதற்கப்புறமாட்டி அக்ஷய லக்னம் பத்தி அப்படிங்கிற ஒரு புதுவிதமான மெத்தட் வந்திருக்கு அதை போய் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சாட்டை கேட்டேன் என்னுடைய நண்பர் அவர் ஜோதிட நண்பர் அப்படிங்கிறது சொல்லலாம் அவர்கிட்ட முதல்ல நான் கேட்டப்போ அவர் சொன்ன பதில் எதுக்கு கற்றுக்கணும் முதல்ல எத்தனை விஷயங்களை கற்றுட்டு என்ன பண்ணிட்டோம் துல்லியத்தை நோக்கி நம்ம போக முடியல ஏன் இதை போய் கற்றுக்கணும் இதை கற்றுக்க வேண்டாமே கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் வேணும்னா நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருந்தது இவர் கொடுத்த பதில் இதுவாக இருந்தது நம்ம எல்லா ஜோதிட முறையும் கற்றுட்டோம் இதிலுமே துல்லியத்தன்மை அப்படிங்கிறது இல்லை ஸோ இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இவர்கிட்டேருந்து வந்தது அப்போ நான் சொன்னேன் இல்லை நம்ம எல்லாத்தையுமே கற்றுந்தோம் ஜஸ்ட்டு நான் போய் பார்க்குறேங்க அதில் என்ன தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து லக்னத்தை நகர்த்தி வைக்கிறாங்க அதில் வந்து நம்ம எப்போதுமே பாரம்பரியத்தில் ஒரு ஜாதகம் போட்டோன்னா ஒரு ராசிக்கட்டம் ஒரு டேட் ஆஃப் பர்த்து தான் இடம் இருக்கும் இதில் வந்து ரெண்டு டேட் ஆஃப் பர்த் இருக்குது ரெண்டு லக்னம் இருக்குது ஸோ என்ன தான் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அதற்கு சிம்மம் ரங்கநாதன் சார் கொடுத்த பதில் வந்து இல்லை நீ போய் பாரு அதில் உனக்கு ஏதாட்டி பிடி பாரு அதில் நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படிங்கிறது அவங்க சொன்ன பதிலாக இருந்தது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் நீ போகாத எதுக்கு போயிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுடைய பிடிவாதம் கற்றுக்கிட்டே ஆகணுங்கிற பிடிவாதம் உமா அவன் கெட்டு இருந்தது என்னடா இன்றைக்கி நீங்கள் அக்ஷயலக்கணம் பத்தத்துக்குள்ளே வந்துட்டு ஏதோ கதை விட்டுட்ருக்கீங்களான்னு பார்க்குறவங்களுக்கு தோணலாம் இது கதையல்ல நிஜம் அப்படிங்கிறது தான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் நான் கதையல்ல நடந்த நிகழ்வினுடைய நிஜத்தை நிஜமாகவே அதை அது சம்பந்தப்பட்ட இரு நபர்கள் பேசும் பொழுது தான் அது நிஜம் சம்பந்தப்பட்ட இரு நபர்கள் நாங்கள் தான் ஓகே உனக்கு இஷ்டம் இருந்தால் பார் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறது என்னுடைய பதிலாக இருந்தது அவங்க முதல் அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு அவங்க அங்கே சென்று அந்த அனுபவத்தை உணர்ந்த பிறகு அவங்க சொன்ன வார்த்தைகள் இல்லை இல்லை இதை நான் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னு நீ கற்றுக்கிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களோட பதில் அதாவது முதல்ல நாங்கள் அக்ஷய லக்னம் பத்ததியில் ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது ரெண்டு நாள் நடந்தது ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரியே நடந்தது இரண்டு நாள் வகுப்பு ஃப்ரீயாகவே நடந்தது அதில் நான் போனேன் ரெண்டு மணி நேரம் உட்காந்தேன் எனக்கு அங்கே மூர்த்தி சார் கேட்குற கேள்விகள் அடுத்தவங்கள்ட்ட கேட்குற கேள்விகள் அதற்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய பதில்கள் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம் தந்தது என்னென்னா ஒரு நட்சத்திர புள்ளிகளை மாத்திரம் வச்சுட்டு இவங்க இவ்வளோ துல்லியமாக எந்த ஜாதகமுமே இல்லை அவங்க ஜாதகமே கேட்கல என்ன வயசு என்ன கேள்வி அப்படிங்கிறத முதல் நாள் வகுப்பாக இருந்தது எங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தந்தது இப்படியும் பார்க்கலாமா ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது முதல் நாள் ஃப்ரீ கிளாஸ்க்கு போன ரங்கநாதன் சார்ட போய் சொன்னேன் சார் இந்த வகுப்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாவது நாள் ஃப்ரீ கிளாஸ் நடக்கிறது நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவரை கூப்பிட்டேன் அப்போ அவர் சொன்னது எனக்கு நேரமின்மை காலமாக அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால அந்த டயத்தில் சாட்டர்டே சண்டே கிளாஸ் தான் அந்த ரெண்டு நாள் கிளாஸ் அப்படிங்கிறது எனக்கு வர முடியாது நீங்களே போய் பாருங்கள் என்ன நடக்கிறது இன்னைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இரண்டாவது நாள் வகுப்பும் நானே போனேன் போயிட்டு எனக்கு ரொம்ப அதுவும் ஜூம் மீட்டிங் கிளாஸ் தான் ரொம்ப ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய நிகழ்வுகள் அந்த இடத்துல நிறைய இருந்தது நானே சில ஜாதகங்களை போட்டு அதற்கு கேள்விகள் அப்படிங்கிறது பொதுவுடை மூர்த்தி சாட்டை நானே கேட்டேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய அக்ஷய லக்ன பத்ததியோட கண்டுபிடித்த ஒரு ஆள் நமக்கு சாதாரணமாக ஒரு பதில் சொல்லக்கூடிய அந்த முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ரொம்ப எளிமையா நம்மள்ட்ட பழகுறாங்க கேக்குற கேள்விகளுக்கு அழகா பதில் சொல்றாங்க நம்ம வந்து இந்த முறையை கத்துக்கலாம் ஒரு குருநாதர் ஒரு அக்ஷயலக்ன பத்ததியை உருவாக்கியவரே நம்மள்கிட்ட வந்து டைரக்டாக பேசுறாங்க சார் அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது நான் என்ன கேள்வி கேட்டேனோ அதற்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறாரு அவரோட நேரத்தை எனக்காக செலவழிச்சாரு அப்படிங்கிற உண்மையை நான் வந்து அந்த உணர்ந்து கொண்டேன் அந்த ரெண்டு மணி நேரம் கிளாஸ்ல அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது நான் மாற்றம் இல்லாம அந்த இடத்துல கொண்ட கலந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் அந்த நேரமும் அந்த தனி உரிமையும் பொதுவுடைமூர்த்தி சாரால அந்த உரிமையும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ முதல் நாள் சார்ட்ட சொன்னேன் சார் இந்த வகுப்புங்கிறது நல்லா இருக்குது நம்ம எப்படினாலும் படிச்சுட்டோம் எல்லாத்தையும் படிச்சுட்டோம் இதையும் போய் படிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சார்ட்டை சொன்னேன் சரி நீங்கள் போய் பாருங்க போய் பார்த்துட்டு படிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து படித்தேன் அந்த வகுப்பை அவங்க படிக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னுடைய கொஞ்சம் கோவில் நிர்வாகம் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறு ஜோதிட வகுப்புகளில் இருந்தேன் நான் பிஏ ஆஸ்ட்ராலஜி பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது என்னால் இப்போ வந்து முடியாது பின்னாடி பார்த்துக்கலாம் நீங்கள் கற்றுக்குங்க நீங்கள் தான் கற்றுக்குறீங்கள உங்கள் கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் இங்கே போய் கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னேன் பதினைந்து நாள் வகுப்பை அவங்க முடிச்சுட்டாங்க டெய்லி அப்டேஷன் இருக்கும் சார் என்கிட்ட பேசினாங்க சார் என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்கிறப்ப சார் வந்து நான் எனக்கு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா என்னுடைய மூத்த குருமார்கள்லாம் மூர்த்தி சார் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அப்போ அவர் மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஜோதிட முறையை உருவாக்கியவர் அந்த ஒரு இதில் மிகப்பெரிய மதிப்பு இருந்ததுனால் இவங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறப்ப நமக்கு கொஞ்சம் உள்ள ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு தானே நட்பு அதன்னு உங்ககிட்ட மாத்திரம் பேசுறது எங்கிட்ட பேச வேண்டாமா அவர் அப்படிங்கிறது உள்ளே தோண ஆரம்பிச்சிது இல்லை நீங்கள் கற்றுக்குங்கன்னு சொல்லி இரண்டாவது முறை இதே போல் இலவச ஜூம் வகுப்பு வரப்போ நானும் போய் அதுக்குள்ளே என்ட்ரானேன் இரண்டு நாட்கள் வகுப்பையும் நான் அங்கே இது பண்ணினேன் அதுக்கப்புறம் நான் பொதுகுடைமூர்த்தி சாரோட ஃபோன் நம்பர் வாங்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசுகிறேன் வகுப்பு முதல் அடிப்படை சேரணுமா அப்படிங்கிற கேள்வி தான் ஏன்னா நான் தான் பாரம்பரியம் படிச்சிருக்கேன் எனக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அடிப்படை கிரகக்காரகம் ராசிக்காரகம் நட்சத்திரக்காரகம் தித்திகரணம் யோகம் ராசி கட்டம் பற்றி பன்னெண்டு பாவம் பற்றி இதெல்லாம் தான் எனக்கு தெரியுமே நான் எதுக்கு வந்து அடிப்படை படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எங்கிட்ட இருந்தது ஏன்னா நான் அடிப்படை ஜோதிடம் படிக்கிறப்பே பேசிக்காக அந்த பாரம்பரியமாக பரம்பரையில் ஜோதிடம் இருந்ததுனால பேசிக் நாலேஜ் இருந்துட்டாங்க இருந்தது அதனால் நான் அது வேண்டாமே அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட இருந்தனால நான் சார்கிட்ட தான் கூப்பிட்டு பேசினேன் இல்லை தான் நீங்கள் அடிப்படை படிங்க நீங்கள் படித்தாதான் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கலாம் அதனால் வந்துருங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்னாடியே அவருடைய புஸ்தகம் படித்ததுனால நம்ம பார்த்துருவோம் நமக்கு தெரிஞ்சிருவோங்கிற ஒரு தெனாவட்டுன்னு வச்சுக்கோங்க நமக்கு தான் எல்லாம் வருதே அப்புறம் என்னத்தை போய் படிச்சுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட எல்லாருக்குமே இருக்கக்கூடியது எனக்கு கொஞ்சம் இருக்குங்க நான் அது உண்மையை சொல்லிடணும் அப்போது சார்கிட்ட பேசுகிறப்ப சார் எங்கிட்ட கேட்ட முதல் கேள்வி ரங்கநாதன் நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா சார் நான் பொதுவுடைய மூர்த்தியாக மாறணும்னு சொன்னேன் திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னார் நான் நீங்களாகணும் சார் அதுதான் என்னுடைய ஆசைன்னு எல்லார்கிட்டையுமே இந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு பட் இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் அவருக்கு சொன்ன கதை எல்ல நிஜம் நான் அவருக்கு சொன்ன பதில் நான் பொதுவுடை மூர்த்தியாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுதான் ஒரு நல்ல சீடனுடைய ஒரு அறிவாக நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சீடன் அப்படிங்கிறப்ப சூரியன் சந்திரனை தான் எடுத்துக்கணும் அமாவாசை அன்னைக்கு சந்திரன் போய் சூரியனுடன் இணைந்து விட்டு பௌர்ணமி என்று திரும்பவும் நேராக சூரியனை எதுக்காக வரப்ப பிரகாசமாக எப்படி சந்திரன் இருக்காரோ இந்த நல்ல சிஷ்யனுக்கு உதாரணம்னா சந்திரன் தான் அப்படி சந்திரன் போல நானும் பொதுவுடை மூர்த்தியாக ஆக வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஒரு கேள்வியாக சார்கிட்ட இருந்தது உண்மையில் அன்னைக்கு மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னே சொல்லணும் கண்டிப்பாக ரங்கநாதன் பொதுவுடை மூர்த்தி ஆகிடலாம் பொதுவுடை மூர்த்தி தான் ரங்கநாதன் ஆக முடியாதுன்னார் அதுக்கப்புறம் என்னுடைய பயணம் அக்ஷய லக்ன பத்தி கூடாதுன்னு நினச்சேன் நான் வேண்டாம் எனக்கு வேண்டாம் எதுக்கு கற்றுக்கணும் ஏன் எதுக்கு இப்படிங்கிற கேள்வியுடன் இருந்த ஒரு நபர் தான் ஏன்னா ஜோதிடம்ங்கிறத கேள்வி தான் கேள்வி கேட்க கேட்க தான் ஜோதிடத்தில் ஞானம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அனுபவம் அப்படிங்கிறது அந்த கேள்வியின் மூலியமாக தான் வரும் புஸ்தகத்தில் பார்ப்பது மூலியமாகவோ ஒரு ஆசிரியர் வந்து சொல்லிக் கொடுப்பதன் மூலியமாக வரல நல்ல ஆசிரியர் கிடைத்து விட்டால் அந்த ஆசிரியனுடைய அனுபவத்தை அள்ளிக்கொள்ளக்கூடிய பாத்திரமாக ஒரு மாணவன் இருந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த மாணவன் அந்த ஆசிரியராக ஆக முடியும் ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பை தான் ஏற்றுமை ஒழிய வேறொன்றும் மேட்டாது அது நெருப்பாக இருக்கக்கூடிய பொதுகுணமூர்த்தி ஐயா என்னையும் சிறு ஒரு நெருப்பாக இன்னைக்கு மாற்றி இருக்கிறார் வேண்டான்னு சொன்ன நான் இதனுள் வந்த பிறகு அடிப்படை ஜோதிடத்திலிருந்து உயர்நிலை அதுக்கப்புறம் முதுநிலையின் மூன்று பிரிவுகளில் கற்று இன்று வரைக்கும் அவருக்கு பிடித்த ஒரு மாணவனா இவங்களை எந்த இடத்துல நான் பொறாமைப்பட்டனோ அந்த இடத்துல அவங்கள நான் பொறாமப்பட வச்சேன் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிக்கிறேன் இதுல என்ன தனித்துவம் அப்படின்னா அக்ஷய பத்ததி சொல்லும் போதே நம்ம ஒரு ஜாதகம் போட்டு நாங்கள் பார்ப்போம் பார்க்கும்போது அவர் வந்து பாரம்பரியமாக பார்ப்பாங்க நான் இப்போ அக்ஷய லக்ன பத்ததியில் பதினஞ்சு நாள் வகுப்பு சேர்ந்த பின் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பலன் பார்ப்போன்னே சொல்லிக்கிறோம் அப்போ பார்க்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வியில ஒரே ஒரு லக்ன புள்ளியை வச்சு நான் பலன் சொல்லிருவேன் நீ எப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ள கேள்விகள் எழுந்தது இதை வந்து நான் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்காது நீங்க வந்து வகுப்புல வந்து படிங்க ஏன்னா அக்ஷய லக்ன பத்ததியின் நண்பர்கள் யாருமே இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறது கம்மி அந்த வகுப்புல வந்துட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக அந்த சுவையை நீங்களும் அனுபவியுங்கள் ஒரு பஞ்சாமிர்தமோ ஒரு அமிர்தமோ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு அப்போ அக்ஷய லக்ன பத்ததியை சுவைத்தன் நான் கூறுகிறேன் வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி நான் ரெகநாத் சாருக்கு சொன்னேன் அவரும் சரி அடுத்த கிளாஸ் ஆகட்டும் நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் தினமும் அப்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சாருக்கு நான் கொடுத்துன்னுருப்பேன் சாரை கூப்பிட்டேன் அன்னன்னைக்கு க்ளாஸை பற்றி கேட்டாங்க எனக்கு எது புரிந்தது எது நல்லா இருக்குது அவரோட முறைகளில் எது எனக்கு வேக்க தத்தது அப்படிங்கிறது மாதிரி நான் எல்லா தகவல்களுமே ரெகநாதன் சார்கிட்ட நான் சொல்லிகிட்ருந்தேன் நான் சார் கூப்பிட்டு பேசுனாங்க சார் இந்த மாதிரி தகவல்கள் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து ஏன்னால் எந்த ஒரு ஆசிரியரும் நேரடியாக படிக்கும் மாணவர்கள்ட்ட பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை பழுவுங்கிறது இருக்கும் இதில் ஒரு தனித்துவமாக நான் பார்த்தது வந்து பொதுவுடை மூர்த்தி சாரை தான் ஏன்னா இங்கே படிக்கிற வகுப்புக்கு இங்கே இவங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியணும் இதை விட்டு இவங்க போகக்கூடாது புரிஞ்சுட்டு தான் வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது சாட்டை இருந்தது நான் வந்து வியக்கத்தக்க ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த இடத்தை நான் வந்து சாட்டை நான் சொன்னேன் ரெங்க்நாத் சாட்டை சொன்னேன் இந்த இது நல்லா இருக்குது நீங்கள் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக படிக்கணும் நான் இதில் எந்த முறைகளும் எந்த நுணுக்கங்களும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் நீங்களே அந்த பலாசுவை அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் நீங்களே அந்த பலாசுவையை சாப்பிட்டு பார்த்து அனுபவித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நான் அவருக்கு கொடுத்த முறை ஸோ அவரே அந்த கிளாஸில் வந்து படித்தாரு அப்படிங்கிறது தான் உண்மை வேண்டாம் படிக்க வேண்டாம்னு சொன்ன அந்த மாணவன் நான் தான் படி அப்படின்னு சொன்ன தோழி இவங்க தான் இவங்க போகிறப்ப இவங்களையே தடுத்தேன் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இந்த ஏஎல்பி அப்படிங்கிறதுக்குள்ளே வந்த பிறகு இந்த ஒரு இரண்டு வருட காலங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்னா யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லா முறையை சொல்லி கொடுக்குறவங்களும் சொல்கிற விஷயந்தான் ஆனால் இங்கே என்னன்னா எங்களையும் உயர்த்தி யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம்னு அந்த குரு அப்படிங்கிற இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்ரீகுருங்கிற பட்டத்தை கொடுத்து எங்களையும் இங்கு ஆசிரியர்களாக பாவித்து நான் அவரிடம் முதல் முதல் கேட்டது நான் பொது உடைய மூர்த்தி ஆக வேண்டும்னு அந்த லெவலுக்கு என்னை கொண்டு வந்து அவர் பேராசானாக மாறி என்னை ஆசிரியனாக என்னை மட்டுமல்ல இவங்களையும் சேர்த்து ஆசிரியர்களாக மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி அவருடைய கையில் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் அவர் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கார் இப்படி ஒரு அருமையான ஒரு குருநாதர் அமையணும் அப்படிங்கிறது எங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் பலன் மட்டுமே அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே எனக்கு இல்லை பூர்வ புண்ணியம் பலமா இருந்ததுன்னா குரு உன்னை தேடி வருவாருங்கிற மாதிரி குரு என்னை தேடி வந்தார் என்னை தேடி தேடி தொடர்பு கொண்டு பேசினார் நான் அவர்கிட்ட பேசினதோடு அவரை என்ன கூப்பிட்டு தான் அதுகான் ஏன்னா கூப்பிட்டு அவர் பிஸியாக இருப்பாருங்கிற எண்ணம் எனக்கு இருக்கலாம் அவருக்கு அப்படி இல்லை ஏன் நம்ம ரங்கனா தண்ணே அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு உரிமை உள்ள ஒரு இடமாக அக்ஷய லக்ன பத்தத்தை மாறிச்சு இன்னைக்கு அக்ஷய லக்ன பத்தத்தி குடும்பத்தின் உறுப்பினரில் நானும் ஒருவன் அப்படிங்கிறதில் பெருமை கொள்கிறேன் வேண்டாம் சொன்ன கற்றுக்காதேன்னு சொன்ன நானே கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை இன்று புரட்டி போட்டு மாற்றி இருக்கிறது அக்ஷயலக்ன பத்தி என்றால் அது எள்ளளவும் மிகையாகாத ஒரு வார்த்தையாக இருக்கும் அதனால் யாரும் கற்றுக்காதீங்க கற்றுக்க வேண்டாம் இப்படியே நினைங்க நினைச்சிங்கன்னா நீங்களும் உள்ள வந்து கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மார்ச் மாதம் நாலாம் தேதி அக்ஷயலக்ன பத்தியினுடைய அடிப்படை வகுப்புகளை ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது தயவு செய்து கத்துக்க வராதிங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி